ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வாங்குறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ப்ரைவசினே சொல்லலாம். ஸோ ஐஓஎஸ் 14 வந்ததுலேருந்து ப்ரைவசின்றது பக்காவாக ஆகிடுச்சுனே சொல்லுவேன். ஸோ ப்ரைவசி பற்றி என்னென்னலாம் இருக்குது ஐஓஎஸ் 14 கொடுத்துருக்காங்க, ஏன் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஐ ஆம் சூர்யா, வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயினான ஃபீச்சர் வந்து நம்ம வந்து நிறைய ஆப்பு நம்ம பெர்மிஷனே இல்லாமல் நம்ம கேமராவை யூஸ் பண்ணுதோ இல்லை நம்ம மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணுதோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற விதத்தில் ஐஓஎஸ் 14 பக்காவான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமராவோ இல்லை ஒரு மைக்ரோஃபோனோ யூஸ் பண்ணால் இங்கே ஒரு லைட் ஏரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஓப்பன் பண்ணோன்னே, ஸோ இங்கே ஒரு க்ரீன் கலர் லைட் ஏரியுது. இந்த லைட் வந்து உங்கள் கேமரா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது உங்களுக்கு வந்தோடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ வந்து நான் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகே நான் ஏதோ கிரிக் பஸ்ஸோ வேறு ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருந்தேன், அந்த ஆப்பில் அந்த லைட் இருந்ததுன்னா நீங்கள் உடனே இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப் இந்த லைட் ஏரிய ஆரம்பிச்சோன்னே இப்படி நவுத்துனீங்கன்னா மேலேயே சொல்லிவிடும் எந்த ஆப்பு உங்களோட கேமராவை யூஸ் பண்ணுதுன்னு. இப்போது நமக்கு கேமரா ஆப்பு தான் இது பண்ணின்னு இருக்கோம், கேமரா. இப்போ நார்மலாக நம்ம ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணினே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த லைட் இருந்ததுன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏன் அந்த லைட் எடுத்து ஒரு வீடியோ கால் பேசும்போது இருந்தால் ஓகே. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிரும் நமக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணுது, இதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் ரொம்பவே செம்ம சூப்பரான ஃபீச்சர்னு நினைக்கிறேன். இது வந்து க்ரீன் கலர் லைட் எரிஞ்சால் கேமரா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ண அடுத்த செகண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் லைட் மாதிரி எரியுது. ஸோ இந்த எல்லோ கலர் லைட் எரிஞ்சாலே உங்களுக்கு மைக்ரோஃபோன் அர்த்தம். இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண இப்போ ஓப்பன் பண்ணணும் வாய்ஸ் மெமோ. இப்போ வேறு ஏதோ ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்போ இந்த இருந்ததுன்னா அந்த ஆப்பில் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பக்காவாக சொல்லிவிடும். அடுத்ததான் பக்காவான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஐஓஎஸில் எல்லா ஆப்புக்குமே தனித்தனியாக நீங்கள் செட்டிங்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ரைவசின்னு ஒரு இது இருக்கும், அந்த இடத்துல போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது எல்லா ஆப்புக்குமே நீங்கள் வந்து லொக்கேஷன் சர்வீஸ் ஆஃப் ஆன், அது தனித்தனியான லொக்கேஷன் சர்வீஸ் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு க்ரோமுக்கெலாம் எனக்கு தயவு செய்து ஆனே பண்ணுறாதமானா நெவர்னு நான் கொடுத்து வச்சுருக்கேன், முக்கியமான ஆப்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் தான் நார்மலான ஆப்ஸு. இந்த ஆப்ஸு எல்லாத்துக்குமே நமக்கு என்னென்ன பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் நெவர் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓகே, இந்த ஆப்ஸில் வந்து இவ்வளோ தான் எடுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போட்டிம்னு ஒரு ஆப் எடுத்துக்கோங்க, இந்த ஆப் வந்து எனக்கு கான்டாக்ட்ஸ் வேணும், கான்டாக்ட்ஸை ஆக்சஸ் பண்ணணுமா, பண்ண வேணாம்னா பண்ண வேணாம். ஸோ நீங்கள் ஹலோ வேணாம்னா வேணாம் ஆஃப் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கலாம், மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிக்கலாம், கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆன் பண்ணிட்டு மற்ற நேரத்துலையும் ஆஃப் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லா ஆப்புக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும். இது வந்து எடுக்கிறதே இவ்வளோ 4 ஃபீச்சர் தான். இந்த 4 இதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுத்துடலாம், வேணும் அப்படி கொடுத்துடலாம். இப்போ ஹாட் ஸ்டாரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் நான் நெவர் கொடுத்துட்டேன், இது வந்து லோக்கல் நெட்ஒர்க் ஆக்சஸ் கேட்குது, இது நான் நெவர் கொடுத்துக்கலாம். இப்போ அமேசான் போனீங்கன்னா அமேசானில் எனக்கு கேமரா வேணான்னு நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், பட் அவங்க கேட்குறாங்க அது சம்திங் ஸ்கேனிங்க்கு அந்த யூபிஐ அது எனக்கு வேணான்னு ஆஃப் பண்ணி. ஐஓஎஸ் 14 பார்த்திங்கன்னா ஒரு புதுசான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, அது என்ன பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்புக்கு கேலரியிலேருந்து ஃபோட்டோ வரும். பட் இப்போ வந்து நம்ம என்ன ஃபோட்டோ நம்ம கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்னாப் சீடுன்னு ஒரு ஆப் வச்சுக்கோங்க, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண எடிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், செலக்ட் மோர் ஃபோட்டோஸ், கீப் கரண்ட் செலக்ஷன். நான் செலக்ட் மோர் ஃபோட்டோஸ்னு கொடுத்தேன்னா இப்போது இந்த இடத்துல வந்து நான் எந்த ஃபோட்டோ நான் எடிட் பண்ண போகிறேனோ அந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோவை நமக்கு வந்து ஸ்னாப் சீடுக்கு பெர்மிஷனே கொடுக்கும் காமிக்க. ஸோ ஒரு லேயர் மாதிரி சென்ட்ரலில் ஒரு லேயர் மாதிரி கிரியேட் பண்ணிடலாங்க, அந்த லேயருக்கு நீங்கள் கேலரியிலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து போடணும், அந்த லேயரில் இருக்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஸ்னாப் சீடால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே தான் எல்லா ஆப்புக்குமே, வாட்ஸ்அப்புக்குமே நீங்கள் வந்து அந்த லேயரில் இருக்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்து வாட்ஸ்அப்பே படிக்கணும். எனக்கு வந்து சில ஃபோட்டோலாம் வாட்ஸ்அப் பார்க்கவே தேவையில்லை, என் கேலரியிலேருந்து அந்த லேயருக்கே நீங்கள் அனுப்பாமல் வச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பால் அதை படிக்கவே முடியாது. ஸோ இப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு வேறு லெவல் ப்ரைவசி கிடைக்குது. இப்போது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வாட்ஸ்அப் பிக்சர் அனுப்புவாங்க, அவங்க அதை டெலிட் பண்ணாங்கன்னா என் கேலரியிலேருந்தே டெலிட் ஆகுது. அந்த கேலரியிலேருந்து டெலிட் ஆகிறது முதலேருந்து ஐஓஎஸில் இல்லை, அது இல்லாமல் பார்த்தாதுக்கு நம்ம கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணுற பிக்ஸும் வந்து வேறு லெவலில் நடுவில் ஒரு லேயர் மாதிரி ஒன்று கொடுத்து செக்யூர் பண்ணுறாங்க. இது ஆப்பிள் கிட்டேருந்து கிடைக்கிற ப்ரைவசி ஃபீச்சரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் இருக்கனால தான் வந்து ஆப்பிள் எப்போவுமே இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் இன்னி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ்.